வணக்கம். நாட்டில் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகளுக்காக சுவந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சார சபைக்கான எரிபொருள் விநியோகம் இன்று நள்ளிரவு முதல் நிறுத்தம். பெட்ரோலிய தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு. அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் மற்றும் கொடுப்பனவு அதிகரிப்பு நாளை முதல் நடைமுறைக்கு. தமிழரசு கட்சியின் தேசிய மாநாடு நடைபெற்ற மண்டபத்திற்கு அருகில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராட்டம். மரண தண்டனை தொடர்பில் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்த பிரதமர் ஆயத்தம். அமெரிக்க மற்றும் வடகொரிய தலைவர்கள் வடகொரியாவில் சந்திப்பு. அமெரிக்காவிற்கு வருகை தருமாறு வடகொரிய தலைவருக்கு அழைப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கை மின்சார சபைக்கான எரிபொருள் விநியோகத்தை இன்று நள்ளிரவு முதல் நிறுத்தவுள்ளதாக பெட்ரோலிய தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. கொழும்பு துறைமுகத்திலிருந்து கொலண்டாவை வரை எரிபொருள் கொண்டு செல்லப்படும் குழாய் கட்டமைப்பை புதுப்பிக்கும் செயற்பாடுகளுக்கு மின்சக்தி அமைச்சர் ரவி கருணாநாயக்க தடையாக உள்ளதாக தெரிவித்து தொழிற்சங்கங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளன. கொழும்பு துறைமுகத்துக்கு வருகை தரும் கப்பல்களில் இருந்து கொலண்டாவை வரை எரிபொருள் விநியோகிக்கும் குழாய் கட்டமைப்பு சுமார் 75 வருடங்கள் பழமையானதாகும். பல்வேறு சந்தர்ப்பங்களில் இது பழுதடைந்ததுடன் 5.5 கிலோமீட்டர் நீளமான இந்த குழாய் கட்டமைப்பின் சில குழாய்கள் உக்கியுள்ளதால் அவை முற்றாக கைவிடப்பட்டுள்ளன. இதன் காரணமாக தற்போது பயன்படுத்தக்கூடிய நிலைமையில் 2 குழாய் மார்க்கங்கள் மாத்திரமே காணப்படுகின்றன. அந்த 2 குழாய் மார்க்கங்களும் சேதமடைந்த நிலையில் காணப்படுவதால் கப்பல்களில் இருந்து எரிபொருள் விநியோகிக்கும் நடவடிக்கையில் தாமதம் நிலவுகின்றது. வழமையாக 3 நாட்களில் இடம்பெற வேண்டிய இந்த நடவடிக்கை தற்போது 6 அல்லது 7 நாட்களாக இடம்பெறுவதாக தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இதனால் வருடத்துக்கு 4 மில்லியன் டாலரை கப்பல்களுக்கு தாமத கட்டணமாக செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. விரைவில் குழாய்கள் திருத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பெட்ரோலிய தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அந்த 5.5 கிலோமீட்டரையும் மேலும் 140 மீட்டரையும் இணைக்க வேண்டியுள்ளது. அமைச்சர்களான ரவி கருணாநாயக்கவும் மனு கணேசனும் ஜூன் 25ஆம் தேதி இந்த இடத்திற்கு வந்து எமக்கு தடை ஏற்படுத்தினர். இரு பக்கமும் உள்ள மக்களுக்கு நட்டுகீடு வழங்கப்பட வேண்டும் என ரவி கருணாநாயக்க கூறினார். குழாய் கட்டமைப்பு செல்லும் இடத்தில் உள்ள சுமார் 20 குடும்பங்கள் காணப்படுகின்றன. அவர்களுக்கு 83 மில்லியனை செலுத்திய பின்னரே குழாய்களை பொருத்தியுள்ளோம். இரு பக்கமும் உள்ளவர்கள் அனுமதியின்றியே வாழ்கின்றனர். அனுமதியற்றவர்கள் என்ற போதிலும் அவர்களுக்கு நட்டுகீடு செலுத்துவதற்காக 1700 மில்லியனை செலுத்துவதற்கான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்து அங்கீகாரம் பெற்றுக் கொண்டார். ரவி கருணாநாயக்கவிற்கும் நிதி அமைச்சருக்கும் இடையிலான கருத்து முரண்பாடு உள்ளது. நிதி அமைச்சர் ஒதுக்கும் நிதியை இந்த மக்களுக்கு வழங்குவதால் தமக்கு என்ன லாபம் என சிந்திக்கின்றார். இந்த குழாய் கட்டமைப்பு சேதமடைந்தால் குப்பை மேட்டினால் ஏற்பட்ட பாதிப்பை விட பாரிய சேதம் ஏற்படலாம். 11 வருடங்களாக காணப்படும் பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தின் இயலாமைக்கு எமது அப்பாவி வடகொழும்பு மக்களை பயன்படுத்த முடியாது. தொழிற்சங்கம் சவால் விடுப்பது எமக்கு பொருட்டல்ல. அவர்கள் கபீர் ஹாஷிமுடனேயே பேச வேண்டும். பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தினால் நிதி வழங்க வேண்டியது மாத்திரமே உள்ளது. 15 மாதங்களாக இந்த விடயம் இவ்வாறே நீடிக்கின்றது. இது பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தின் இயலாமையாகும். மின்சார சபைக்கு எரிபொருள் வழங்கும் நடவடிக்கையை நாம் இன்று நள்ளிரவுடன் நிறுத்தவுள்ளோம். மின்சார சபைக்கு கடனுக்கு நாம் எரிபொருள் வழங்கி 90 பில்லியன் கடன் செலுத்தப்பட வேண்டியுள்ளது. அதாவது 9000 கோடி ரூபா. இதன் பின்னரும் நாம் கூறுவதை செவிமடுக்காவிட்டால் செவ்வாய் புதன்கிழமை ஆகும் போது முழு நாட்டிற்கான எரிபொருள் விநியோகத்தை நிறுத்துவோம். கடந்த முறையை போன்று விளையாட முடியாது. அதனை நாம் பார்த்துக் கொள்கின்றோம். அது பிரச்சனை இல்லை. எரிபொருளை விட மின்சாரம் அவசியமானது. நிதி அமைச்சினால் வழங்க முடியாவிட்டால் அந்த நிதியை வேறு அமைச்சுக்கு மாற்றி பலன் இல்லை. எரிபொருளுக்கு கட்டணம் செலுத்தப்படுவதில்லை என கூறுகின்றனர். நிதி அமைச்சு மின்சார சபைக்கு செலுத்துவதில்லை. எரிபொருளை குறைந்த விலைக்கு வழங்குமாறு கூறுங்கள். 45 ரூபாவிற்கு காணப்படுவதை 96 ரூபாவிற்கு விற்றதன் காரணமாகவே மின் கட்டணமும் அதிகரித்துள்ளது. இங்கு பாரிய மாஃபியா ஒன்று உள்ளது. இதன் பின்புலத்தில் பிரதமருடன் அமைச்சர் ரவி கருணாநாயக்கவும் உள்ளார் என நாம் நம்புகின்றோம். அமைச்சர் கபீர் ஹாஷிம் ராஜினாமா செய்த பின்னர் மீண்டும் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்ற போது பிரதமருக்கு அறிவிக்கப்படவில்லை என்பது பிரதமருக்கும் கபீர் ஹாஷிமுக்கும் இடையில் பிரச்சனை இருப்பதாகவே நமக்கு தோன்றுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரால் பெறப்பட்ட அமைச்சரவை அனுமதியை ரவி கருணாநாயக்க ஊடாக மீளப்பெற முயற்சிக்கின்றனர். முறைகள் மோசடியின் போது வாக்குமூலம் வழங்க வந்த ரவி கருணாநாயக்க என்ன கூறினார்? தெரியாது, நினைவில் இல்லை என கூறினார். அவ்வாறான அமைச்சர் இவ்வாறான விடயத்தை முன்னெடுப்பதூடாக பிரதமரும் இதன் பின்புலத்தில் உள்ளார் என்றே தோன்றுகின்றது. இல்லாவிட்டால் இது நாட்டின் தேவை உடனடியாக முன்னெடுக்க இடமளிக்குமாறு பிரதமரால் கூற முடியாதா? ரவி கருணாநாயக்க
பிரதமர் இந்த விடயத்தில் தலையிட்டுள்ளார். நாளை அல்லது நாளை மறுதினம் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என நம்புகின்றோம். ஆகவே மின்சார சபைக்கு எரிபொருள் வழங்குவது குறித்து பிரச்சனை ஏற்படாது என நான் நினைக்கின்றேன். மின்சார சபைக்கு தேசிய பொறுப்புள்ளது. 2019 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு அமைய அரச ஊழியர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் நாளை முதல் அதிகரிக்கப்படவுள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. 11,00,000 அரசு ஊழியர்களுக்கு 2,500 ரூபாய் இடைக்கால கொடுப்பனவு கிடைப்பதாக நிதியமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு 2,500 ரூபாய் இடைக்கால கொடுப்பனவு அமல்படுத்தப்பட்டாலும் 7,800 ரூபாய் வாழ்க்கைச் செலவு கொடுப்பனவு தொடர்ந்தும் வழங்கப்படும் என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இதனிடையே நாளை முதல் அமலாகும் வகையில் முப்படையினருக்கு வழங்கப்படும் வீட்டு வாடகை கொடுப்பனவு இரட்டிப்பாக்கப்பட உள்ளது. ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய சேவைகளின் கமாண்டோ கொடுப்பனவு 1,000 ரூபாயில் இருந்து 5,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 2019 வரவு செலவு திட்ட யோசனை கிணங்க ஓய்வூதியத்தில் நிலவும் முரண்பாடுகளை நிவர்த்தி செய்யும் யோசனையும் நாளை முதல் அமலாகின்றது. 2015 டிசம்பர் மாதம் 31 முன்னர் ஓய்வு பெற்ற 5,00,000 வரையிலான அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் குறைந்தபட்சம் 2,800 ரூபாயில் இருந்து 20,000 ரூபாய் வரை ஓய்வூதியம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசேட தேவையுடையவர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவு நாளை முதல் அமலாகும் வகையில் 2,000 ரூபாயில் இருந்து 5,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாதாந்த கொடுப்பனவு பெறுவதற்காக காத்திருப்பு பட்டியலில் உள்ள 5,000 பேருக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவு நாளை முதல் அமலுக்கு வரவுள்ளது. இவர்களுக்கு மேலதிகமாக 21,000 பேருக்கு அரசாங்கத்தினால் 5,000 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்படுவதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. நாளை முதல் அமலுக்கு வரவுள்ள இந்த அனைத்து ஊதியங்கள் மற்றும் கொடுப்பனவுகளுக்காக அரசாங்கத்தினால் 39,365 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் 16th தேசிய மாநாடு யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது. இதேவேளை காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மாநாடு நடைபெற்ற மண்டபத்திற்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய மாநாட்டிற்கு முன்னதாக யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வாவின் நினைவு தூவியில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் தந்தை செல்வா சதுக்கத்திலிருந்து ஊர்வலமாக வீரசிங்க மண்டபத்தை சென்றடைந்தனர். இந்த மாநாட்டில் அடுத்த இளம் தலைமுறையிலிருந்து ஒரு தலைவரை தெரிவு செய்ய வேண்டும் என்று நான் கட்சியிடம் கடிதம் மூலம் தெரிவித்திருந்தேன். இருப்பினும் இப்பொழுது 2019 தமிழரசு மாநாட்டில் என்னை தலைவராக தெரிவு செய்தமைக்கு, அந்த பொறுப்பை ஏற்க வைத்தமைக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2013 நடைபெற்ற மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சிகள் என்னை ஏவமனதாக பிரித்திருந்தன. எனக்கு ஆர்வம் ஏற்படவில்லை. என் வாழ்நாள் முழுவதும் போராட்ட பாதையை அமைந்திருந்தது. அப்பாதையை தொடர விரும்பியது. தமிழரசு கட்சி உள்ளிட்ட கூட்டமைப்பு கட்சிகளின் பேரணியை ஏற்காது விட்டமை தவறான விளைவுகளை ஏற்படுத்திவிட்டது. அதன் விளைவு தமிழர் தேசம், தமிழ் மக்கள் பல கூறுகளாய், புதிய புதிய கட்சிகளாய் தமிழர் பலம் சிதையின் நிலையை எட்டியிருக்கின்றனர். ஒன்றுபட்ட தேசமாய், ஒன்றிணைந்த தமிழர்களாய் எம் தமிழர், தமிழ் பேசும் மக்கள் விடுதலை பெற வேண்டியது இன்றைய காலத்தின் கட்டாயமாகும். 2013 பல துறைகளில் மேம்பட்டவர்களின் வடக்கு மாகாண சபையாக அமைந்தது. 3/2 உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்பெற்றனர். 5 முடிவில் இச்சபை எதை சாதித்தது என்று மக்கள் எங்களிடமே கேள்வி எழுப்புவதற்கு நாமே பொறுப்பு கூற வேண்டியதாக நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. சந்தேகம் எழுகின்றது. ஆட்சித்தலைவர்கள், பெண்பான்மையின தலைவர்கள் தாங்கள் விரும்புகின்ற சில கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அரசியல் தீர்வு ஏற்படுவதையும் அதிகார பயிர்வு ஏற்படுவதையும் தாமதிப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள். பாராளுமன்றம் ஒரு அரசியல் சாஸ்திர சபையால் மாற்றி அமைக்கப்பட்டு ஒரு நடவடிக்கை குழு ஏற்படுத்தப்பட்டு பல உபகுழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு பல முயற்சிகள் நடைபெற்ற போதிலும் கூட இன்றைக்கு 1000 எண்ணியவர்கள் எங்கள் சார்பில் செயல்பட இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அதை பின்படுத்துவதற்கோ அதை இல்லாமல் செய்யக்கூடிய வகையிலோ
அதை சார்ந்தப்படுத்துவதை நாங்கள் அமைக்கின்றது. ஆயுத போராட்டம் இல்லாவிட்டால், ஆயுத பலம் இல்லாவிட்டால் அதை கைவிடலாம் என்று நினைப்பீர்கள், அது ஒரு தவறான நிலைப்பாடு. உலக தமிழர் பேரவையின் தலைவர் அருட்தந்தை எஸ் ஜே இம்மானுவேல் எழுதிய ஈழத்தமிழரின் முடிந்த முள்ளிவாய்க்காலும் தொடரும் போராட்டமும் நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் 21 தீர்மானங்கள் இன்றைய மாநாட்டில் வெளியிடப்பட்டன. இதேவேளை வவுனியா மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் யாழ் வீரசிங்கம் மண்டபத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர் ஒருவர் இலங்கை தமிழரசு கட்சியின் மாநாடு இடம்பெற்ற வீரசிங்க மண்டபத்திற்குள் செல்வதற்கு முயற்சித்த போது போலீசாரினால் தடுக்கப்பட்டார். இது போல என்ன போல இத்தனை அம்மாங்கள் கண்ணீரோட இருக்கணும், எங்களை கரு விடுதலை பெற்று தாங்கோ, எங்கட பிள்ளையில போட்டு தாங்கோ, இந்த தமிழ் கட்சி அரசாங்கம் சொல்லி எங்களுக்கு என்ன செய்யுது, இதை ஒழுங்கா கதைச்சிருந்தா நாங்கள் வேற இப்படி கஷ்டப்படணும், ஏன் கஷ்டப்படணும் நாங்கள் பிள்ளைகளை பாத்தீங்கன்னா நாலு அதாவது இஞ்சது காசுக்கு 6-7 கோடி ரூபாய் பெருமதியான பணத்தை கொட்டி தங்களை பிள்ளைகள பல்கலைக்கழகங்களை படிப்பிக்கிறாங்க. அரசியல் கைதியின் பிள்ளை இறந்து போறான், அரசியல் கைதி இறந்து போறான், அவன்ட பிள்ளை அவன் பிள்ளை அனாதையா போகுது. இன்னைக்கு இவங்கள பிள்ளைகள் எல்லாம் பல்கலைக்கழகங்கள படிக்குது, மாவசீனராஜன் பிள்ளை இந்தியா பல்கலைக்கழகத்துல படிக்குது, இவையெல்லாம் தங்களை சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. இவங்க வந்தவங்க பாத்தீங்கன்னா இந்த கட்சி கூட்டத்துக்கு வந்தவங்களை பாத்தீங்கன்னா எல்லாரும் கார்ல வந்துக்கிறாங்க. 6வது கஷ்டப்பட்ட தொண்டர்களா வந்திருக்கா, உண்மை தொண்டர்களா இருக்கிறாங்களா? ஆனா இந்த மக்கள் இந்த ரோட்ல தெருவில் இருக்கிறாங்க. தமிழ் மக்கள் இவே அரசியல் அரங்கில் இருந்து கலைச்சா மக்கள் திருகோணமலையில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தௌஃபீக் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இந்துக்களுக்கு தெரியும், இந்த தமிழ் கூட்டமைப்பு ஒரு கணிசமான பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு இன்று அரசாங்கத்தை எப்படி ஆட்டி படைக்கின்றது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் இன்று திருகோணமலைக்கு விஜயம் செய்திருந்தார்கள். விஜயம் செய்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்களை கையில் பிடித்துக் கொண்டே திரிந்தார்கள். அங்கு நாங்கள் சென்று பார்த்தோம், கம்பரலிய திட்டத்திற்கு கொங்கிரீட் வீதிகளை திறப்பதற்கு கௌரவ பிரதம மந்திரி அவர்களை அழைத்து வந்திருக்கின்றார் எங்களுடைய கௌரவ சம்பந்தன் ஐயா. அந்த அளவுக்கு எங்களுடைய கௌரவ பிரதம மந்திரி அவர்களை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் இன்று திருக்கோவிலில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். கொங்குரீட் வீதி திறப்பதற்கும் சம்பந்தனையார் ரணில் விக்ரமசிங்கவை கூட்டிக் கொண்டு திரிகின்ற அளவுக்கு இன்று நிலைமைகள் மாறியிருக்கு. தமிழ் தேசிய உணர்வை கரைத்து அழித்து தமிழ் சிங்கள தேசியவாதத்துக்குள் கரைக்கின்ற ஒரு செயல்பாட்டை செய்து கொண்டு செல்லுகின்ற பொழுது மக்கள் அதனை இனங்கண்டு தங்களை முழுமையாக நிராகரித்து விடக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் இந்த சமூர்த்தி உதவிகள் பெற்றுக் கொடுப்பதும் கம்பரலிய ஊடாக சில சில அபிவிருத்தி என்ற போர்வையிலே புனர்வாழ்வு புனரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதும், ஆனால் இவை
ஒரு பக்கம் தமிழ் மக்களுடைய நீண்டகால அரசியல் அபிலாசைகளை முழுமையாக குழி தோண்டி புதைத்து விட்டு என்றால் தமிழினத்துக்குரிய தனித்துவமான அனைத்து விடயங்களையும் கைவிட்டு ஒரு ஒட்டியாட்சி அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ் தேசிய தமிழர்களுடைய அரசியல் கோரிக்கைகள் அனைத்தையுமே வந்து அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். இந்த ரணில் விக்ரமசிங்கே அரசை தொடர்ந்து ஆட்சியிலே வைத்துக் கொள்வதற்கு துணை நிற்கின்ற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த உதவிகள் வழங்கப்படுகிறது. அந்த வறுமைக்குள் இருக்கிற மக்கள் ஒரு மாட்டுத் தெருவை நோக்கி இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்பதனை விளங்கிக் கொண்டு ஒரு மாட்டுத் தெருவை நோக்கி செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் ரணில் விக்ரமசிங்கேவை வைத்துக் கொண்டு சம்பந்தன் இந்த வேலைவாய்ப்புகளை வழங்குகின்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்வதும் இதை எங்களுடைய மக்கள் சரியான முறையிலே விளங்கிக் கொள்ளவர். சி வி விக்னேஸ்வரனை தலைமையாக கொண்ட தமிழ் மக்கள் கூட்டணியின் மத்திய செயற்குழுவும் யாழ்ப்பாணத்தில் இன்று கூடியது. தமிழ் மக்கள் கூட்டணியின் மத்திய குழு கூட்டம் யாழ்ப்பாணம் நல்லூர் வீதியில் உள்ள கூட்டணியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. கூட்டணியின் செயலாளர் நாயகம் முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், பேச்சாளர் கந்தையா அருந்தவபாலன் உள்ளிட்ட மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தின் போது தமிழ் மக்கள் கூட்டணி சார்ந்த சில விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மொனராகலை மாவட்டத்தில் நடைபெற்ற சில நிகழ்வுகளில் இன்று கலந்து கொண்டிருந்தார். ஒத்திகுடு ஆரம்ப பாடசாலையின் 3 மாடி கட்டிட திறப்பு விழா பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. இதனையடுத்து கொஸ்கஸ் அராவ குளத்தின் புனரமைப்பு பணிகளை கண்காணித்த பிரதமர் மாரியாராவ வாரந்த சந்தை வளாகத்தில் நடைபெற்ற சமூர்த்தி பத்திரம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டார். மரண தண்டனையை மீண்டும் அமல்படுத்துவது குறித்து தற்போது பிரேரிக்கப்பட்டுள்ளது. அது எமது கட்சியின் கொள்கைகளுக்கு முரணானது. எதிர்க்கட்சித் தலைவர், மக்கள் விடுதலை முன்னணியினர், தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஆகியோருடன் கலந்துரையாடினோம். அவர்களும் எதிர்க்கின்றனர். மரண தண்டனையை அமல்படுத்துவதற்கு பாராளுமன்றத்தின் பிரதான 4 குழுக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. 2016 அரசாங்கம் அமைச்சரவையில் தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டது. ஐக்கிய நாடுகளின் மரண தண்டனையை அமுல்படுத்தாதிருக்கும் பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு தீர்மானித்தோம். 2018 நாம் வாக்களித்துள்ளோம். எனினும் 2018 நாம் வாக்களிக்கும் போது நான் பிரதமராக செயற்படவில்லை. நான் நீக்கப்பட்டிருந்தேன். அது பிரச்சனை அல்ல. நாம் அனைவரும் ஒரே நிலைப்பாட்டிலேயே இருந்தோம். எமது அமைச்சர்களை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் ஜனாதிபதியுடனும் கலந்துரையாடுவதற்கு எதிர்பார்த்துள்ளேன். இந்த வார இறுதிக்குள் அது குறித்து நாம் கலந்துரையாடுவோம். பிரதமர் மற்றும் ஜனாதிபதிக்கு இடையில் முறுகல் நிலை தோன்ற காரணமான 19வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சியினர் தெரிவித்த சில கருத்துக்கள் அடுத்து. இந்த ஹனமின் சங்சோதனை 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை சமர்ப்பித்து உயர்நீதிமன்றத்துக்கு சென்று பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையை பெற்றுக் கொள்ளப்பட்டது. அமைச்சின் செயலாளர்கள், அரச ஊழியர்கள் அரசியல் ரீதியில் அச்சமின்றி தமது கடமைகளை ஆற்றுகின்றனர். இதனூடாக பாரிய ஜனநாயக மாற்றம் ஏற்பட்டது. இந்த மாற்றம் இன்னும் முன்னோக்கி செல்லுமே ஒழிய பின்னோக்கி செல்வதற்கான எந்த ஒரு தேவையும் இல்லை. இது குறித்து நான் கவலை அடைகின்றேன். அன்று பாராளுமன்றத்தில் இருந்த எமது தரப்பினரும் இதற்கு கை உயர்த்தினர். இதனூடாக ஜனநாயகம் பாதுகாக்கப்படவில்லை. அவ்வாறாயின் உரிய நேரத்தில் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பல வருடங்களாக பிற்போடப்பட்டது. மாகாண சபைகள் கலைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் எங்கே? ஆணைக்குழுக்களுக்கு அதிகாரம் வழங்கவே 19வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்படுவதாக கூறினர். எனினும் அவை இடம்பெறவில்லை. என்று ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டு அரசு அதிகாரிகளை நியமிப்பது அரசியல் நோக்கங்களை விட ஒரு முறைமையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. மக்களின் பணத்தை அளித்து வருடந்தோறும் தேர்தல் நடத்தப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது. 19வது அரசியலமைப்பு திருத்தம் சிறந்தது அல்ல என கூறிய வாய்களே அன்று சிறந்தது என்றும் கூறின. யார் இரவில் கனவு கண்டாலும் 19வது திருத்தத்தை இந்த ஆட்சியில் மாற்ற முடியாது. மாற்றுவதாயின் 3-2 பெரும்பான்மை வேண்டும். நானும் கவலை அடைகின்றேன். நானும் 19வது திருத்தத்திற்கு ஆதரவு வழங்கினேன். எனது நினைவிற்கமைய சரத் வீரசேகர மாத்திரமே வாக்களிக்கவில்லை. எமது அரசாங்கத்தின் கீழ் இந்த 19வது திருத்தத்தை மீண்டும் திருத்த வேண்டும். நாட்டை நிர்வகிப்பதற்கு ஜனாதிபதிக்கு தேவையான அதிகாரங்கள் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு திருத்தங்களை கொண்டு வந்து அவரின் அதிகாரங்களை குறைத்தால் எவ்வாறு நாடு முன்னோக்கி செல்லும்? போலீஸ்மா அதிபர் நீக்கப்பட்டவுடன் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தெரிகின்றதல்லவா? செயலாளரை நீக்கியவுடன் வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்றது. 19வது அரசியலமைப்பு திருத்தம் என்பது ஜனாதிபதியை செயலிழக்க செய்வதாயின் அதனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் மாற்ற வேண்டும். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் உள்ள குறைபாடுகள் தொடர்பில் நாமும் நாட்டில் உள்ள நிபுணர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்ட பலரும் 4 வருடங்களுக்கு முன்னதாகவே, அதாவது இந்த
சட்ட மூலம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னதாகவே கருத்துக்களை கூறியிருந்தார்கள். அதில் இருந்த குறைபாடுகளை சுட்டி காட்டியிருந்தார்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே கட்சி சுயநல நோக்கங்களுக்காக அதில் பற்றி இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவற்றை கண்டுகொள்ளவில்லை. மாறாக அவர்கள் இந்த அரசியலமைப்பு திருத்தத்திற்கு ஆதரவாக கைகளை உயர்த்திவிட்டு தற்போது 4 வருடங்கள் கடந்த நிலையில் அது தொடர்பாக கவலை வெளியிடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த 4 வருடங்களில் நாடு அதே இடத்தில் இருக்கின்றது, எவ்வித முன்னேற்றமும் இல்லாமல். இந்த பாரிய விடயத்திற்கு பொறுப்பு கூறுவதற்கு எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் முன்வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இல்லை. அந்த வகையிலே நாடு தொடர்பாக எவ்வித பொறுப்பும் இல்லாமல் செயற்படக்கூடிய 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது நாட்டின் எதிர்காலம் தொடர்பாக தீர்மானிக்கக்கூடிய பல்வேறு சர்வதேச உடன்படிக்கைகளில் கைச்சாத்திடுவதை, அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில்தான் முக்கியமாக அண்மை காலமாக பேசப்படுகின்ற சோஃபா உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை தொடர்பாக சண்டே டைம்ஸ் பத்திரிகை இன்று ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. அதனை தற்போது பார்க்கலாம். சோஃபா உடன்படிக்கை வரைவில் இலங்கையின் உரிமைக்கு பாதகமான சில விடயங்களை அமெரிக்கா உள்ளடக்கியுள்ளதாக சண்டே டைம்ஸ் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசாங்கத்தின் விமானங்கள் மற்றும் கப்பல்கள் எந்தவித பரிசோதனைகளுமின்றி இலங்கைக்கு வருகை தர முடியும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சண்டே டைம்ஸ் பத்திரிகையின் அரசியல் பத்திரிகை ஆசிரியர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சுங்கத்தினால் அறவிடப்படும் வரிப்பணம் மற்றும் ஏனைய அறவீடுகளின்றி இலங்கைக்கு கப்பல் மற்றும் விமானங்களை கொண்டுவர முடியும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமது ராணுவ குழு இலங்கையின் எந்த ஒரு இடத்திலும் பணிகளில் ஈடுபடும் போது உத்தியோகபூர்வ சீருடை, ஆயுதம் மற்றும் தொடர்பாடல் உபகரணங்களை வைத்திருப்பதற்கும் இதனூடாக அனுமதி கோரப்பட்டுள்ளதாக சண்டே டைம்ஸ் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுப்பிச்சீட்டு அல்லது விசா இன்றி அமெரிக்க பிரஜைகள் தனித்துவ குழுவாகவோ இலங்கைக்குள் பிரவேசித்தல் அல்லது வெளியேறுவதற்கு இதனூடாக சந்தர்ப்பம் கிடைக்கும் என சோஃபா உடன்படிக்கையை மேற்கோள் காட்டி சண்டே டைம்ஸின் ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார். ஹட்டன் பகுதியில் இடம்பெற்ற பல்வேறு நிகழ்வுகளில் அமைச்சர் திகாம்பரம் இன்று கலந்து கொண்டிருந்தார். ஹட்டன் சந்தனமாதா தேவாலயத்துக்கு செல்லும் பாதைக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. மலைநாட்டு புதிய கிராமங்கள் அமைச்சர் பழனி திகாம்பரம் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. ஆலயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வேலை செய்கிறேன். எதிர்காலத்தில் வந்து நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வந்து ஒரு சில பேர் செய்கிற இதனால் நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி கணக்கெடுத்த முடியாது. 1983 நான் இங்கேருந்து கொழும்புக்கு போயிருந்தேன். கொழும்புல போயிட்டு போனேன்னைக்கு 1983 கலவரம் வந்துருச்சு. அந்த பிரச்சனை தான் நாங்கள் எல்லாம் தமிழ் மக்கள் ஒரு ஓரளவு விடுதலை புலிகளுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய வந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி நடந்த இதில் வந்து நாங்கள் ஒட்டுமொத்த முஸ்லீமையும் சாட்டணும்னு சொன்னால் அது வந்து செஞ்ச துறைகளுக்கு சாதகமாக போயிடும். ஹட்டன் விகாரைக்கான கூரை வழங்கும் நிகழ்வில் அமைச்சர் திகாம்பரம் கலந்து கொண்டார். இத்துடன் நியூஸ் பஸ்டின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை 10:30 எதிர்பாருங்கள். வணக்கம்.